நண்பர்களுக்கு வணக்கம். சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ மேகங்கள் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருது, அதாவது கடல் பகுதியிலிருந்து மலைகளை நோக்கி வருது. உள்பகுதியில் தான் இருக்கு இல்லையா. பொதுவாக பருவமழைகள்ங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே அரபிக்கடல் பகுதியிலேருந்து அப்புறம் வங்காள விரிகுடாவிலேருந்து தான் பெய்யுது. உள்நாட்டு பகுதியில் அப்பப்போ மழை பெய்யும். இதை வந்து வெப்பசலனை மழை அப்படின்னு வானிலை ஆராய்ச்சி மையமும் மழை ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. இந்த இப்போ சமீப காலமாக கடந்த சில பல ஆண்டுகளாக ஒரு 50-60 வருஷமாக இந்த பருவமழை பெய்யறதில்லை. இந்த பருவமழை ஏன் பெய்யறதில்லை? இந்த வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் ஏங்க மலைப்பகுதியிலேருந்து கடலை நோக்கி போய் பெய்ய மாட்டேங்குது? காற்று ஏன் கடல்லேருந்து உள்நோக்கி வருது? இப்போ ஏன் அந்த காற்று அடிக்கிறது இல்லை? இப்போ ஏங்க பருவமழை பெய்யறதில்லை? இது யாருக்குமே புரியல. எந்த ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறதே இல்லை. ஏன்னு கேளுங்க. உண்மையில் மலைப்பகுதியில் மேகங்கள் உருவாகிறது இல்லை. மேகங்கள் எங்கே உருவாகுதுன்னா, எங்கே நீர் மிகப்பெரும் அளவில் நீராவியாக உருமாறுதோ, எங்கே மிகப்பெரும் அளவில் நீராவி மிக உயரமான இடத்துக்கு போகுதோ, அங்கே தான் மேகங்கள் உருவாகுது. நிறைய நீர் நீராவியாக மாறணும், அந்த நீராவியும் மிக உயரமான இடத்துக்கு போகணும். தரவோரமாக இருக்கிற நீராவியை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது. மிக உயரமான இடத்துக்கு நீராவி போய் அது வெப்பத்தை இழந்தால் தான் நமக்கு மேகமாக கண்ணுக்கு தெரியும். வெப்பத்தை இழந்த நீராவி தான் மேகமாக தெரியும். அது மாதிரி மிகப்பெரும் அளவில் தொடர்ந்து நீர் நீராவி ஆகிட்டே இருக்கணும். அது மிக உயரமான இடத்துக்கு போகணும், மலைகளோட உயரமான இடத்துக்கு போகணும். இங்கே பாருங்கள், ஊட்டியில் இருக்கோம் நம்ம. இப்போ ஊட்டியிலேயே மிக உயரமான இடத்துல இருக்கோம், அதுக்கு மேலே மேகங்கள் இருக்குது. அப்போ இது கூட இந்த இடமே குளிர்ச்சி. நிறைய நேரங்களில் பார்ப்பீங்க, இங்கே அது தூரத்தில் கூட பாருங்கள், அந்த நீராவி அப்படியே குளிர்ச்சியாகி அப்படியே அலையுது பாருங்கள், பனி மாதிரி தெரியுது பாருங்கள். இங்கே இருக்கிற நீராவிலாம் பொதுவாக மேகங்களாக உருமாறாது மிகப்பெரும் அளவில். அப்போ இந்த மேகங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா, கிழக்கிலிருந்து வருகிறது. அதாவது இந்த இந்த சமவெளி பிரதேசங்களில் நீர் தொடர்ந்து ஆவியாகி அந்த நீராவி மிக உயரமான இடத்துக்கு போய் அங்கேருந்து இங்கே வருது. ஆக மிகப்பெரும் அளவில் நீரை வந்து தேங்கி நிற்கிற இடம் வந்து மலை சரிவுகள் இல்லை. மலை சரிவில் தான் பெய்கிற நீர் உடனடியாக இறங்கி ஓடிடுமே. பார்த்தீங்கன்னா தெரியும், கடை கடன்னு தலைகீழாக பள்ளம் இல்லையா, உச்சியிலேருந்து மலையெல்லாம் பாருங்கள், சரசரன்னு பள்ளமாக இருக்கும். அப்படியே ஒரு சொட்டு தண்ணியாக இருந்தாலும் உருட்டிக்கிட்டு கீழே ஓடிடும். அதே மாதிரி கடல் வேலை நோக்கியும் தண்ணி ஓடிடும். காடுகள்லேருந்து கடற்கரையை நோக்கி பள்ளம், தலைகீழ் பள்ளம், கர்நாடகாவிலேருந்து தலைகீழ் பள்ளத்தில்மா இருக்கிறதுனால தான் காவிரி பூம்புகாருக்கு ஓடுது. இப்படி இருக்கிற இடத்துல காடுகள் தேக்கி வைக்க முடியாத நீரை, மலை சரிவுகள் தேக்கி வைக்க முடியாத நீரை, கடல்கள் வேகமாக ஆவியாக்க முடியாத நீரை, வேகமாக ஆவியாக்கக்கூடிய இடமான சாதாரண தரைமட்டத்தில் சமவெளி பரப்பில் சூரியனோட வெப்பம் அதிகமாக தாக்குற இடத்துல உழவந்தாங்க வரப்பை உயர்த்தி தேக்கி நிறுத்துகிறான். 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு வரப்புகளெல்லாம் உடச்சி காலி பண்ணிட்டோம். வரப்பு உயரங்கிற வார்த்தையெல்லாம் காணா போயிட்டு, உயரமான நெல் ரகங்கள் போய் குட்ட ரகங்கள் வந்தது 50-60 வருஷமாக. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கனரக வாகனங்கள் போகிறதுக்கு இடையூறாக இருக்குதுன்னு வரப்புகளை எல்லாம் உடைச்சோம். குட்ட ரக நெல் பயிரெல்லாம் மூழ்கி போயிடும் அப்படின்னு உடைச்சோம். குட்ட ரக நெல் பயிர்கள் மழை நிறையா பெஞ்சால் மூழ்கிடும், அழுகி போயிடும் அப்படின்னு உடைச்சோம். அப்புறம் எலிகள் சேதப்படுத்துது வரப்ப அப்படின்னு உடைச்சோம். தேவையில்லாத வரப்புகளால் நம்மளுக்கு இடையூறாக இருக்குன்னு உடைச்சோம். உண்மையில் மிகப்பெரும் அளவில் மேகக்கூட்டங்கள் உருவாகணுங்கிறதுக்காகவும், அங்கங்கே பெய்கிற தண்ணி அங்கங்கேயே பூமி மேலே நிற்கணும், உருண்ட வடிவமான பூமி மேலே மேற்கிருந்து பள்ளத்தை நோக்கி, சரிவில் மழை பூமியில் பெய்கிற தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பூமி பந்து மேலே, அந்த பூமி பந்து மேலேயே அங்கங்கே பெய்கிற தண்ணி அங்கங்கே நிற்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன அணை கட்டி, சிறு அணை பெட்டாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அணை கட்டு மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்திலையும் வரப்பை உயர்த்தி ஒரு ஒரு காணி நிலத்திலையும்
வரப்பை உயர்த்தி அங்கங்கே பெய்கிற தண்ணீரை அங்கங்கேயே சமவெளி பிரதேசத்தில் நிறுத்தினதுனால தான் அதுவும் தானாக இப்போ கிடைக்கிற நீர் மழைக்காலங்களில் கிடைக்கிற நீரை தேக்கி நிறுத்தி அடுத்து வரும் கோடைக்காலங்களில் அவ்வளவு நீரும் நீராவி ஆகணுங்கிறதுக்காகவே நெல்லுங்கிற தானியத்தை தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எந்திரிச்சு விளையக்கூடிய நெல் தானியத்தை பயிரிட்டோம். அதனால தாங்க மேகக்கூட்டங்கள் உருவாச்சு. அதனால தான் அழுத்த மிகுந்த நீராவி நிறைய தொடர்ந்து உருவாகிட்டே இருந்தது. அது மிக உயரமான இடத்துக்கு போச்சு. அதனால தான் மேகம் கிடச்சிது. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மலைகளுக்கு மழை வேணும்னாலும் உழவன்தான் உற்பத்தி பண்ணும், வெற்றிடத்தில் மழை பெய்யணுன்னாலும் உழவன்தான் உற்பத்தி பண்ணும். மிகப்பெரும் அளவில் நீரை தேக்கி நிறுத்தி ஆவியாக்குற வேலையை உழவை மட்டும்தான் செய்கிறோம். மலையோட சரிவில் நீங்கள் நீரை தேக்கி நிறுத்த முடியாது. காடுகளில் தேக்கி நிறுத்துறதுக்கு யாரும் போகமாட்டாங்க. கடல்களில் யாரும் அணை கட்ட முடியாது. சமவெளி பிரதேசங்களில் முழுவதுமாக பெய்கிற நீரை எல்லாம் தேக்கி நிறுத்த முடியும். அதுக்கு ஆதாரமாக அவனுடைய உயிரை வளர்க்குற ஒரு தானியமாகவும் பூமிக்கே உயிர் வளர்க்குறதுக்காக மழைங்கிற தானியம் இல்லைன்னா பூமியில் உயிர்கள் வளராதுங்கிறதுக்காக விதைகள் முளைக்காதுங்கிறதுக்காக கருப்பையில் கூட ஈரம் வேணும், அப்படி இருந்தால் தான் குழந்தை கூட உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக வரப்போ உயர்த்தின உழவனால தான் மலைமுகடுகள் வரைக்கும் மேகங்கள் வந்து பருவமழைகள் பொழிஞ்சுது. சரியா? அதனால தான் மலைப்பிரதேசங்கள்லேருந்து கடலை நோக்கி மேகங்கள் போகிறதில்லை. வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் கடல் பகுதியிலேருந்து உள்நோக்கி நகர்றதுக்கு காரணம் உழவன் உருவாக்கிய மேகக்கூட்டம். மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்கின்ற மேக உற்பத்தி கூடங்களாக வயல்வெளிகள் இருந்தது. அதுதான் அடுத்து வரும் குளிர்காலங்களில் ஆடிக்கு பிறகு மழை ஈர்ப்பு மையங்களாக மாறி பருவ காற்றுகளை உள்நோக்கி நகர்த்துகின்ற பருவ காற்றுகளை ஈர்க்கின்ற மேக ஈர்ப்பு மையங்களாக மழை உற்பத்தி கூடங்களாக மேக ஈர்ப்பு மையங்களாக மழை உற்பத்தி கூடங்களாக இருந்து மலைமூடுகள் வரைக்கும் மழையை கொண்டு வந்து பொழிய வச்சுது. எனவே மழை பொழிவிற்கு உழவன் வரப்பு உயர்த்துறது தான் மிக சரியான வழி. அதுதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையும் தீர்மானிக்குது, பூமியினுடைய இயற்கை அமைப்பையும் பாதுகாக்குது. நன்றி, வணக்கம்.